வெல்கம் பேக் டு குட்டி மாக்கசன். நோ ஷேவ் நவம்பர் அப்படின்னு இன்டர்நெட்ல ஒன்று ட்ரெண்டாக இருந்துக்கிறத பார்த்துருப்பீங்க. அது ஏன், அது என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2009 அதாவது 11 இயர்ஸ் பேக்கில் வந்து ஒரு முதியவர் வந்து கேன்சர் நோயால் இறந்து போயிடுறார். அவங்களோட மகன்கள் வந்து தாடியே கட் பண்ணாமல், நவம்பர் மாதத்தில் தான் தாடியே கட் பண்ணாமல், அந்த தாடி கட் பண்ணால் செலவாகும்ல அந்த காசை எடுத்துகிட்டு போய் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணாங்க. இது 2009 பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் காலங்கள் போக போக காற்று வர காத்தா கரைஞ்சி போயிடுச்சு. அப்போ 2020 அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் லாக்டவுனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் வந்து பழைய மெசேஜ் அது இதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ யாருக்கோ ஆக்சிடென்ட்லாம் இது கண்ணிலப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாகிட்டுருக்கு. இதோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடி மீசை இதெல்லாம் கட் பண்ணாமல் அதோட செலவெல்லாம் சேவ் பண்ணி அதை வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணுறது தான். ஏன்னா அவங்க மனதால அளவாலையும் உடஞ்சி போயிருப்பாங்க, அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதனால தான் நோ ஷேவ் நம்பர் ஜென்ஸ் பண்ணுறாங்க. இது ஜென்ஸ் மட்டும்தான் பண்ணுமா, லேடிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் கூட பண்ணலாம். எப்படி தெரியுமா, பியூட்டி பார்லர்லாம் போவாங்கல்ல, அதே மாதிரி ஐப்ரோஸை வந்து த்ரெட் பண்ணுவாங்கல்ல, அந்த காசை எடுத்துகிட்டு போகி கேன்சர் பேஷண்ட்க்கு டொனேட் பண்ணலாம். இந்த நல்ல விஷயத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கூட பரவாயில்ல, இந்த நல்ல விஷயத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பை பை.